கட்ட தாக்கத்தால் பல்வேறு நாடுகளில் விமான தடைகளானது அறிவிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது அமீரக விமான நிறுவனங்களான எத்திஹாட் மற்றும் ஏர்வேஸ் விமான நிறுவனங்கள் தனது விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தப்போவதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பானது அமீரக விமானங்களில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. இதுகுறித்து விரிவாக காணலாம். சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் இந்தியா உட்பட 20 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் சவுதி அரேபியாவிற்குள் நுழைய தடை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதையடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான நிறுவனங்களான எத்திஹாட் மற்றும் ஏர்வேஸ் விமான நிறுவனங்கள் அமீரகத்திலிருந்து சவுதி அரேபியாவிற்கு இயக்கப்படும் விமானங்களை ரத்து செய்துள்ளன. இந்த அறிவிப்பை அமீரக விமான நிறுவனங்கள் தனது வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்த நடைமுறையானது பிப்ரவரி 3 இன்று சவுதி நேரப்படி 9 மணியிலிருந்து நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமீரகத்திலிருந்து சவுதி அரேபியாவிற்கு இயக்கப்படும் விமானங்களுக்குண்டான இந்த தற்காலிக கட்டுப்பாடானது சவுதி நாட்டவர்கள், தூதரக அதிகாரிகள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு பொருந்தாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 14 நாட்களில் இந்த தடை செய்யப்பட்ட 20 நாடுகளுக்கு பயணம் செய்த பயணிகள் சவுதி அரேபியாவிற்கு வந்திருந்தால் அவர்கள் தங்களை 14 நாட்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.